வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய புதிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்கள பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மள பாதி பேருக்கு வந்து அவங்க யாரு என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இருக்காது. அவங்களுக்காக தான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோல வந்து திரௌபதி முர்மு அவங்க வந்து யாரு, எங்கேருந்து வந்திருக்காங்க, அப்புறம் ஒரு சாதாரண டீச்சர்ல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம நாட்டோட முதல் பொறுப்பான குடியரசுத் தலைவர் அப்படின்ற பொறுப்புக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க அரசியல் வாழ்க்கை எந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படின்றத பற்றியும், அண்ட் ஃபைனலாக அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அது என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கலக்குவோம். நம்மளுடைய புதிய மற்றும் 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இவங்களை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே வருவோம். இவங்க வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னா, ஒடிசாவில் 1958 வந்து பிறந்திருக்காங்க. அதான் நம்ம சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க பிறந்திருக்காங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வயசு வந்து 64 ஆகுது. இவங்க வந்து பழங்குடி இனத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டான்னு பார்த்தா, கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்குது. 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. அடுத்தது இவங்க தான் இந்த குடும்பத்திலேயே அரசியலுக்கு வந்த முதல் நம்பரானு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை. இவங்களோட அப்பாவும் சரி, இவங்க தாத்தாவும் சரி, ரெண்டு பேருமே வந்து அவங்க ஊரில் கிராம பஞ்சாயத்து தலைவராக இருந்து வின் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்கூல் டீச்சராகவும், அப்புறம் பேராசிரியராகவும், அப்புறம் மின்சாரத்துறை மற்றும் நீர்வளத்தில் இங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா தாத்தா ரெண்டு பேருமே கிராம பஞ்சாயத்து தலைவர் இருந்ததுனால அரசியலில் வந்து இவங்க கொஞ்சமாக ஈடுபாடு இருந்துக்குது. ஸோ அந்த ஆர்வத்திலே வந்து 1997 பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க ஜாயின் பண்ண அந்த வருஷமே கவுன்சிலராக நின்று வின் பண்ணுறாங்க. இவங்க வந்து எப்பயுமே ஒரு எளிமையான தோட்டத்தில் மக்கள் கூட ஒரு நல்ல தொடர்பில் இருப்பாங்க. ஸோ அதனால் அப்போ வந்து மக்கள் கிட்ட வந்து ரொம்பவே நல்ல பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் 2000 அந்த டைமில் வந்து ராய் ரங்பூர் அப்படின்ற தொகுதியில் வந்து நின்று எம்எல்ஏவாக வந்து வின் பண்ணுறாங்க. அப்புறம் அதே தொகுதியில் 2004 நின்று மறுபடியுமே வின் பண்ணி அடுத்த அமைச்சராகிறாங்க. அடுத்ததாக 2015 வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராக வந்து நியமிக்கப்படுறாங்க. இதன் மூலமாக ஜார்க்கண்டோட முதல் பெண் ஆளுநர் அப்படின்ற ஒரு புகழையுமே வந்து சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து முதல் பழங்குடியின ஆளுநர் அப்படின்ற ஒரு பெருமைக்கும் சொந்தக்காரங்களாகிறாங்க. இதை தொடர்ந்து நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவங்களோட அந்த பதவி காலம் வந்து முடிவுக்கு வந்துச்சு. இப்போ அடுத்தது வந்து எலெக்ஷன் வச்சு அடுத்த குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கணும்ல, அதனால ஜூலை 16 வந்து ஒரு எலெக்ஷன் வந்துச்சு, யார் அடுத்த குடியரசுத் தலைவர் அப்படின்னு. அதுக்காக பிஜேபி சார்பாக வந்து நம்ம திரௌபதி முர்மு அவங்களும், அப்புறம் எதிர்கட்சி சார்பாக வந்து யஷ்வந்த் சின்ஹா அப்படின்றவங்களும் வந்து போட்டிட்டாங்க. எலெக்ஷன்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை 21 வந்து வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. அப்போது வந்து எதிர்த்து நின்ன யஷ்வந்த் சின்ஹா அவங்கள விட நிறைய வாக்கு பெற்று நம்ம திரௌபதி முர்மு அவங்க வந்து வின் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஜூலை 25, அதாவது இன்னைக்கு வந்து நம்மளோட இந்தியாவோட 15வது குடியரசுத் தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க திரௌபதி முர்மு அவர்கள். இன் முஷ்கில் ஹாலாத் மே நா கேவல் குத் கோ சம்பாலா பல்கி துனியா கி மதத் பி கி. இதனால் இந்தியாவோட முதல் பழங்குடியினத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட்டாக ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெருமையை வந்து இவங்க அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட முதல் சிறிய வயது குடியரசுத் தலைவரும் இவங்க தான். இவங்களோட வயசு வந்து இப்போ 64. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே இதை விட அதிகமான வயசில் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க போல். அடுத்ததாக சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்து குடியரசுத் தலைவரான முதல் நபர் அப்படின்னும், 2வது பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகழுக்கு வந்து சொந்தக்காரங்க வைக்கிறாங்க நம்மளோட புதிய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள். என்னதான் இவங்களோட அந்த அரசியல் வாழ்க்கை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தாலும், பிரகாசமாக இருந்தாலும், இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ரொம்பவே ஒரு சோகம் நிறைந்த ஒரு கதையாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த 2009 2014 இந்த ஒரு காலகட்டம்ன்றது வந்து இவங்க வாழ்க்கையோட ரொம்ப 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 ஒரு கஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 கேப்பில் இழக்கக்கூடாத பல உறவுகளை வந்து அடுத்தடுத்து வந்து இவங்க இழந்திருக்காங்க. இவங்களோட அம்மா, கூட பிறந்த தம்பி, இவங்க பெற்ற 2 பிள்ளைங்க, இவங்க கல்யாணம் பண்ண கணவர் அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்து எல்லாருமே வரிசையாக இழந்திருக்காங்க இந்த கொஞ்ச காலகட்டத்துக்குள்ளேயே. இதில் ஃபஸ்ட்டு 2009 வந்து இவங்களோட முதல் பையன் வந்து ஏதோ மர்மமான முறையில் நோய் தாக்கி வந்து இறந்திருக்காங்க. அதை தொடர்ந்து 2013 இவங்களோட 2வது பையன் வந்து சாலை விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி வந்து இறந்துட்டாங்க. அதை தொடர்ந்து 2014 இவங்களோட கணவர் வந்து மாரடைப்பால் வந்து இறந்துட்டுருக்காங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமாக, ஒரு வாழ்க்கையில் யாரெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து இழந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்குன்னு இருக்கிறது அவங்களோட பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வந்து பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் இப்போ கல்யாணம் ஆகி ஒரு பொம்பளை குழந்தை வந்து இருக்குது. என்னதான் இவங்களோட அரசியல் வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக இருந்தாலும், இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வரும்போது அது வந்து பல இழப்புகளும் துயரங்களும் நிறைந்ததாக தான் இருந்துகிட்ருக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்ன தான் எத்தனை குடியரசுத் தலைவர் வந்து புதுசு புதுசாக வந்துகிட்டே இருந்தாலும் குடியரசுத் தலைவர்னு சொன்னோடனே நம்ம மைண்டுக்கு வருது எனக்கு என்னமோ வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான் வந்து மைண்டுக்கு வராரு. உங்களில் எத்தனை பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. அப்படி இருக்கவங்க வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.